வணக்கம் அன்பர்களே, மூலிகை தொடர் வரிசையில் இப்பொழுது நாம் காட்சிப்படுத்துவது அல்லி. அல்லியை பற்றி சிறு விளக்கம். அல்லிக்கு ஆம்பல் மலர் என மற்றொரு பெயர் உண்டு. கூடுதலாக இதற்கு செவ்வல்லி, ஆம்பல், அரகாம்பல், கருணைதல், நீலோற்பலம், குவளை மலர்கள், வெள்ளையல்லி, இப்படி பல்வேறு பெயர்களில் இவை அழைக்கப்படுகின்றன. அல்லி நீரில் மிதக்கும் அகன்ற நீள்வட்ட இலைகளையும் நுண்குழலுடைய இலை காம்புகளையும் உடைய நீர்ச்செடி. மலர்கள் நீர்மேல் மிதந்து கொண்டிருக்கும். வெள்ளை நிற மலர்களை உடையது வெள்ளை அல்லி எனவும், செந்நிற மலர்களை உடையது செவ்வல்லி எனவும் அழைக்கப்படுகிறது. அரகாம்பல் எனவும், நீல மலர்களை உடையது கருணைதல் அதாவது நீலோற்பலம் எனவும் அழைக்கப்படுகிறது. குவளை எனவும் இதற்கு பெயர் வழங்கப்பெறும். தமிழகமெங்கும் குளம் குட்டைகளில் வளர்கின்றன. அல்லியினுடைய இலை, பூக்கள், விதைகள், கிழங்கு ஆகியவை மருத்துவ பயனுடையவை. அல்லியினுடைய மருத்துவ பயன்களை இனி பார்க்கலாம். அல்லி கிழங்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரவல்லது. அல்லியினுடைய பூக்கள் தாது வெப்பகற்றும் ஆற்றல் வாய்ந்தது. அல்லியினுடைய கிழங்கு உடலில் இரத்த கசிவை தடுக்கக்கூடியது. அல்லியின் இலையை நீரிலிட்டு காய்ச்சி புண்களை கழுவி வந்தால் எளிதில் புண்கள் ஆறும். 200 கிராம் உலர்ந்த வெள்ளை இதழ்களை 6 லிட்டர் நீரில் ஊற வைத்து காலையில் வடித்த நீரை 30 மில்லியாக காலை மாலை என இருவேளையும் குடித்து வர சிறுநீரில் இரத்தம் சீழ்வருதல், சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், சிறுநீர் மிகுதியாக கழித்தல், அதிகபட்ச தாகம், உடலில் எப்போதும் நிலவுகிற உட்காய்ச்சல் ஆகியவை தீரும். அல்லி கிழங்கை காய வைத்து உலர்த்தி பிடித்து வைத்து கொண்டு 5 கிராம் பாலில் கலந்து காலை மாலையாக சாப்பிட்டு வந்தால் எப்படிப்பட்ட குடல் புண்ணாக இருந்தாலும் எளிதில் ஆறும். அதுபோல எப்பொழுதும் சிலருக்கு நிற்காமல் வயிற்றுப்போக்கு சென்று கொண்டே இருக்கும். அவர்களால் இந்த சொல்லியவாறு அல்லிக்கிழங்கினுடைய அந்த பொடியை நாம் தொடர்ந்து பருகி வருவதன் மூலமாக நிற்காமல் செல்லுகின்ற அந்த வயிற்றுப்போக்கு உடனே நிற்கும். அதுபோல மலம் கழிக்கும்போது மலத்துடன் இரத்தம் வெளியேறுதல் அதாவது இதற்கு மூலம் என்று சொல்வார்கள். இந்த மூலம் உள் மூலம், வெளி மூலம், உள் மூலம், சீழ்மூலம், இப்படி பல்வேறு விதமான மூலங்கள் இருக்கின்றன. இப்படி மூலம், மூலம் தொடர்பாக இரத்தம் அதாவது மலத்தில் இரத்தம் வெளியேறுதல் இவை எல்லாமே அல்லிக்கிழங்கை நாம் வந்து பயன்படுத்தி வருவதன் மூலமாக குணமாகும். அதுபோல் பெண்கள் வந்து கருவுற்று இருக்கும்போது மாதவிலக்கு கண்டால் இம்மாவை, குறிப்பாக அது அல்லி மாவை, அல்லி கிழங்கின் மாவை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் இந்த மேற்சொன்ன இந்த நோய்க்குறி உடனடியாக சரியாகும். கருணைதல் பூக்களில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம். அது 250 மில்லி நீரிலிட்டு 125 மில்லியாக வரும் வரை காய்ச்சி வடிகட்டியதில் 30 கிராம் சர்க்கரை சேர்த்து தேன் பதமாக காய்ச்சி காலை மாலை 15 மில்லியாக சாப்பிட்டு வர மூளை குதிப்பு தணியும், கண் குளிர்ச்சி அடையும், இதய படபடப்பை தணிக்கும், அதிகபட்ச இரத்த குதிப்பு குணமாகும். கருணைதல் மலர்களில் உள்ள மகரந்த பொடியை உலர்த்தி நீரிலிட்டு காய்ச்சி குடித்தோமானால் உடலில் நிலவுகின்ற எரிச்சல், இரத்த மூலம் பெண்களுக்கு நிற்காமல் செல்லுகின்ற அந்த பெரும்பாடு என்னும் சொல்லக்கூடிய இரத்தப்போக்கு இவை அனைத்துமே குணமாகும். அல்லி மலர்கள் நீர் வேட்கையை தணிக்க வல்லது, உடற்சூட்டை நீக்க வல்லது, பல்வேறு பாடான மருந்துகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அல்லி மலர்கள் மேக நோய்களை தீர்க்க வல்லது. அல்லி பல்வேறு கூந்தல் தைலங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அல்லியின் கிழங்குகள் அதிகபட்ச மருத்துவ பயன்களை உடையது, குறிப்பாக கோழை அகற்றுதல், இரத்த குதிப்பு, திசுக்களை இறுகச் செய்யும் மருத்துவ பயன்களை உடையது. அல்லி வயிற்றுப்போக்கு, இரத்த கடிச்சல், இருமல், கண்ணெரிச்சல் போன்ற
உடல் உபாதைகளை நீக்க வல்லது. ஆண்களின் விந்துக்களில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த அல்லி மலரின் விதைப்பொடியை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் விந்துக்களில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். அதன் மூலமாக இந்த குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட வெகு விரைவில் வந்து குழந்தை பேர் இருக்கும். இதன் கிழங்குகள் அழகு சாதனங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அல்லி மலரில் எண்ணற்ற வேதியியல் பொருட்கள் உள்ளன. அல்லி மலரை காய்ச்சி வடித்தால் அதன் சாரத்திலிருந்து கல்லீரல் நோயை முற்றாக குணப்படுத்தலாம். கல்லீரலில் உள்ள செல்கள் சிதைவதை தடுத்து மீண்டும் புதிய செல்கள் அங்கே உற்பத்தி செய்ய அல்லி மலர்கள் பயன்படுகின்றன. குறிப்பாக கல்லீரல் தொடர்பான அனைத்து நோய்களுக்கும் அல்லி மலர் மிக சிறப்பாக பயன்படுகிறது. குறிப்பாக நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்தக்கூடியது இந்த அல்லி மலர்கள். இப்போ நீரிழிவு நோயை குணப்படுத்தும் வல்லமையுடையது. நீரிழிவு நோயினை முற்றாக குணப்படுத்த வல்லது. அல்லி கொடியின் இலையை விட அதன் பூவில்தான் நோய் தீர்க்கும் சக்தி அதிகமாக அடங்கியிருக்கிறது. நீர்தாரை சம்பந்தப்பட்ட எந்த கோளாறுகளையும் குறிப்பாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் பேர்னிங்ஸ், இப்படி பல்வேறு விதமான இந்த சிறுநீரகம் மற்றும் நீர்த்தாரை தொடர்பான நோய்கள் அனைத்தையுமே குணப்படுத்தும் ஆற்றல் இந்த அல்லிப்பூவிற்கு உண்டு. அல்லிப்பூவை கொண்டு வந்து இதழ்களை ஆய்ந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவும், ஆவாரம்பூவின் இதழ்களை ஆய்ந்து ஒரு கைப்பிடி அளவும் ஒரு சட்டியில் போட்டு 1.5 டம்ளர் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து 1 டம்ளர் அளவிற்கு சுண்ட காய்ச்சி இறக்கி ஆரியபின் வடிகட்டி ருசிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து காலை மாலை என தினந்தோறும் தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நீர்தாரை தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும். அன்பர்களே, நாம் நோய் குணமாகும் வரை இந்த மருத்துவ முறை பின்பற்ற வேண்டும். சிலருக்கு 3 நாட்களில் குணமாகலாம், சிலருக்கு 1 வாரமாகும், சிலருக்கு 1 மாதம் கூட ஆகலாம். நாம் மிக பொறுமையாக நிதானமாக இந்த மருத்துவ முறையை நோய் தீரும் வரை நாம் தொடர்ந்து பின்பற்றி வந்தோமானால் இந்த நாம் சொன்ன இந்த நீர்தாரை தொடர்பான நோய்கள் அனைத்துமே குணமாகும். அதுபோல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த நீர்த்தாரை தொடர்பான நோய்களுக்கு கூறிய அதே மருத்துவ முறையை, குறிப்பாக 1 கைப்பிடி அளவு அல்லி இதழ்கள், 1 கைப்பிடி அளவு ஆவாரம்பூவின் இதழ்கள், இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு 2 டம்ளர் தண்ணீரை விட்டு அது 1 டம்ளர் வரக்கூடிய அளவுக்கு சுண்டிய பின்பு காய்ச்சி அதை வடிகட்டி அதனுடன் அதிகமாக இல்லாமல் ஒரு குறைந்த அளவு மட்டும் பனங்கற் கண்டு அல்லது பனை வெல்லம் அல்லது வேதியியல் பொருட்கள் கலக்காத நாட்டு வெல்லம் இவற்றை தேவையான அளவுக்கு மட்டும் அவற்றை சேர்த்து கொண்டு அது நமக்கு சுவைக்கத்தக்கவாறு சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி அதை சேர்த்து காலை மாலை என தொடர்ந்து வாரத்திற்கு 3 நாட்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இந்த மருத்துவ அந்த முறைகள் என்பது நோயாளிகளுக்கு தக்கவாறும் நோயினுடைய வீச்சுக்கு தக்கவாறும் மாறுபடுகிற காரணத்தால் சிலருக்கு 1 வாரம், 2 வாரம் அல்லது மாதக்கணக்கு கூட நீடிக்கலாம். நாம் வந்து நோய் குணமாகும் வரை மருத்துவ முறையை பின்பற்றுவது நல்லது. எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த நாட்களெல்லாம் வந்து ஒரு தோராயமாக சொல்லுவது தான், ஆனால் அது சில நேரங்களில் அது சரியாக வராது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், எவ்வளோ நாட்கள் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நோய் தீர்கின்ற வரை, நோய் குணமாகின்ற வரை அந்த மருத்துவ முறை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக நாம் வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் நிச்சயமாக பலன் உண்டு, பலன் இல்லாமல் போகவே போகாது. ஆனால் குணப்படுத்துகின்ற காலமும் மருந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முறைகளிலுமே வந்து மாற்றம் ஏற்படுமே தவிர கண்டிப்பாக அந்த நோய் தீரும். இப்போ அந்த நீர்த்தாரைகளில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று தொடர்பாக கூறியிருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளையும் மருந்தினுடைய முறைகளையும் நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லி மலர்கள் நீரிழிவு நோயை தற்காலிகமாக மட்டும் குணப்படுத்துவதல்ல,
நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்தக்கூடிய மூலிகைகளில் இந்த அல்லி முதன்மையானது. குறிப்பாக இந்த டெம்பரரி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் சொல்கிற ரிலீஃப் என்று சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் அல்ல. சில வேளைகளில் கணையத்தில் ஏற்படக்கூடிய அந்த பீட்டா செல்களினுடைய உற்பத்தியை, குறிப்பாக அது செல்கள் வந்து சுத்தமாக வந்து உற்பத்தி இல்லாமல் போவதனுடைய விளைவாகத்தான் நமது சர்க்கரை வியாதிகள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை திரும்ப கணையம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லி மலர்களை பயன்படுத்தும் வகையிலாக கிடைக்கிறது. அதனால் தொடர்ந்து இந்த அல்லி இதழ்களை நாம் வந்து நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து நாம் வந்து பயன்படுத்தி வருவதன் மூலமாக பாதிக்கப்பட்ட கணையம் மீண்டும் பீட்டா ஆல்பா டெல்டா போன்ற செல்களை சம விகிதத்தில் அது தேவையான அது சொல்லக்கூடிய அந்த அளவில் அவை மறு உற்பத்தி செய்கிறது, கணையம் மீண்டும் செயல்படுகிறது. திரும்ப நாம் சொல்லக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரைகளை இன்சுலினாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் கணையத்துக்கு கிடைக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயிலிருந்து முற்றாக குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அல்லிப்பூ வழங்குகிறது. அல்லிப்பூ என்பது எஸ்பெஷலி ரெக்கமெண்டட் ஃபார் த டயபெட்ஸ். அதனால் நீங்கள் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு இயற்கையின் பேர் இது. அதனால் வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து அல்லிப்பூ வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதன் மூலமாக இந்த நீரிழிவு நோயிலிருந்து முற்றாக குணமடையலாம். இதை பரிச்சார்த்த முறையில் மட்டுமல்ல, இது தினசரி வாழ்வில் நாம் உணவை எப்படி வந்து வேலை தவறாமல் எடுத்துக்கொள்கிறோமோ அது போலவே இந்த பூக்களையும் இந்த மருத்துவ முறைகளையும் நாம் வந்து தொடர்ந்து பின்பற்றி நாம் அதை பலன் பெறலாம். நீரிழிவு நோயிலிருந்து முற்றாக நாம் குணமடையலாம். நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அல்லி. அல்லி மலரை நாம் எங்கும் பார்க்கலாம். அல்லி குளங்குட்டை, பெரிய குளம், சின்ன குளம் அப்படின்னு இல்லாமல் எல்லா பகுதிகளிலுமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம வந்து சேகரித்து சரியான முறையில் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து வேணுங்கிறப்ப பயன்படுத்தி நல்லா பலன் பெறலாம். எந்த பக்க விலைகளும் இல்லாதது நமக்கு வந்து இயற்கையோடு நம்ம தொடர்ந்து நம்ம கூட அதை பயணிச்சுக்கிட்டு வரக்கூடிய மூலிகை அது. தமிழர்களுடைய பாரம்பரிய சொத்து அது. அல்லி, ஆம்பல், குவளை, நெய்தல் இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த அல்லிமலர் ஓர் அற்புதமான ஓர் தமிழ் மூலிகை. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.